நல்ல ரசிகன்தான் நல்ல கலைஞனாக வர முடியும் அப்படின்றத இந்த நிகழ்ச்சியிலே நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இப்போ நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளப் போகிறது மிக 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 ஒரு நல்ல ரசிகனாக இருந்த ஒருவரை பற்றி. அவருடைய பெயர் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன். ஃப்ரண்ட் ராமசாமி என்ற நடிகருடைய வீட்டுக்கு ஒரு நாள் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் போனார். அப்போ ஃப்ரண்ட் ராமசாமி கீழே ஒரு பாயை விரித்து அக்கடா என்று படுத்து கொண்டிருந்தார். அவரை தட்டி எழுப்பினார் என் எஸ் கிருஷ்ணன். அவர் தன் வீட்டுக்கு வந்திருக்கிறத பார்த்த உடனே ஃப்ரண்ட் ராமசாமிக்கு ஆச்சரியம் தாங்கலை. வாங்கண்ணே வாங்க, டீ சாப்பிடுங்க என்றெல்லாம் அவர் உபசரித்து விட்டு என்ன விஷயமா இங்கே வந்தீங்க என்று அவரை பார்த்து கேட்டார். அப்போ தான் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கிட்ட சொன்னார், நீ நடித்த மனம் போல் மாங்கல்யம் படத்தை பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்க, நிச்சயமாக உனக்கு சினிமாவில் மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது, இதை உன்னை பார்த்து சொல்லிட்டு போகலான் தான் வந்தேன் என்று அவரிடம் சொல்லிவிட்டு அதற்கு பின்னாலே சிறிது நேரம் அவர் வீட்டில் பேசிட்டு கிளம்பினாராம் என் எஸ் கிருஷ்ணன். ஒரு நடிகரை இன்னொரு நடிகர் பாராட்டுவது என்பது சர்வசாதாரணமாக நடக்கிற விஷயந்தான். ஆனால் ஒரு நடிகரை பாராட்டுவதற்காக பல மைல் தூரம் கடந்து வந்து அந்த நடிகருடைய வீட்டுக்கே போய் அவரை பாராட்டுறதுன்னா அதுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய நல்ல மனம் வேண்டும். அப்படி ஒரு நல்ல மனதுக்கு சொந்தக்காரராக என் எஸ் கிருஷ்ணன் இருந்த காரணத்தினால்தான் இன்று வரையிலே தமிழ் ரசிகருடைய உள்ளங்களிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கவிஞர் கண்ணதாசனால் அறிமுகப்படுத்தப்பட்டு அதற்கு பின்னாலே தேவரால் பெருமளவிலே ஆதரிக்கப்பட்ட ஒரு இசையமைப்பாளர் தான் சங்கர் கணேஷ். அவங்களுக்கு புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய படத்துக்கு எப்படியாவது இசையமைக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால் தொடர்ந்து எம்ஜிஆரை சந்தித்து தங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருமாறி அவர்கள் கேட்டபடி இருந்தார். அப்போ நான் ஏன் பிறந்தேன் என்ற படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டிருந்த எம்ஜிஆர் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான ஜிஎன் வேலுமணிக்கு இவங்க ரெண்டு பேர் பேரையும் சொன்னார். ஆனால் அவர் அவளை எளிதிலே இவங்களை ஒத்துக்கிறதா இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தன்னுடைய அலுவலகத்துக்கு ஒரு நாள் ஜிஎன் வேலுமணி வந்தபோது இந்த பாட்டை கொஞ்சம் கேளுங்க எப்படி இருக்குன்னு அபிப்பிராயம் சொல்லுங்கள் என்று சில பாடல்களை அவருக்கு போட்டு காட்டினார் எம்ஜிஆர். அந்த பாடல்கள்லாம் கேட்டவுடனே ஜிஎன் வேலுமணி அசந்துட்டேன், ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க, எம்எஸ் விஸ்வநாதன் டியூனும் கேட்கணுமா, எல்லா டியூனும் பிரமாதமாக போட்டிருக்காரு அப்படின்னு அவர் சொல்லி முடித்தோடனே பாட்டு பிரமாதமாக இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்களே அது கரெக்டு, ஆனால் டியூன் போட்டது எம்எஸ் விஸ்வநாதன் சொன்னீங்களே அது தப்பு, டியூன் போட்டது சங்கர் கணேஷ். இப்போ சொல்லுங்கள், சங்கர் கணேஷ் ரெண்டு பேரையும் நான் ஏன் பிறந்தேன் படத்துக்கு இசையமைப்பாளராக்கலாமா வேண்டாமா என்று ஜிஎன் வேலுமணி பார்த்து எம்ஜிஆர் கேட்டபோது அவரால் ஒன்றுமே சொல்ல முடியல. அதற்கு பின்னால் தான் அந்த படத்திலே பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அந்த இரட்டையர்களுக்கு கிடைத்தது. அதைத் தொடர்ந்து எம்ஜிஆர் கதைநாயகன் நடித்த இதயவணி படத்துக்கும் அவர்கள் இசையமைத்தார். பொன்னியின் செல்வன் என்ற அற்புதமான படைப்பை தமிழ் இலக்கிய உலகத்துக்கு தந்த கல்கி பல திரைப்படங்களுக்கு விமர்சனம் எழுதியிருக்கிறார். அந்த விமர்சனங்களில் அவருடைய கருத்துக்கள் இருக்குது, அது மிகவும் அழுத்தம் திருத்தமாக இருக்கும். அதே நேரத்தில் ஆங்காங்கே நகைச்சுவையாகவும் அந்த விமர்சனங்கள் எழுதியிருப்பார் கல்கி. அவருடைய கதை வசனத்தில் உருவான திரைப்படம் தான் தியாகபூமி. அந்த படம் வெளியான போது அந்த படத்தை கடுமையாக விமர்சனம் செய்யாத பத்திரிகைகளே இல்லை என்று சொல்லலாம். அந்த விமர்சனங்களை பற்றி கல்கி என்ன பதில் சொன்னார் அப்படின்றது தான் மிகவும் முக்கியமானது. தியாகபூமி படத்தினுடைய கதை மிகவும் மோசமாக இருந்தது தான் அந்த படம் மோசமாக இருப்பதற்கு காரணம் என்று பல பத்திரிகைகள் கூறியிருக்கின்றன. நம்முடைய பத்திரிகைகளில் இவ்வளவு ஒற்றுமையை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அந்த விமர்சனங்கள் எல்லாவற்றையும் படிக்க படிக்க தியாகபூமி மாதிரி ஒரு மோசமான கதை இது வரைக்கும் வந்ததே இல்லை என்ற எண்ணம் எனக்கே கூட தோன்றிவிட்டது. இதுவும் ஒரு வகையில் சரிதான். ஏன்னா வாழ்ந்தா ராமனாக வாழணும் இல்லை ராவணனாக வாழணும், ரெண்டாங்கட்டானா வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று நகைச்சுவையோடு அந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறார் கல்கி. மற்றவர்களை மிக எளிதாக விமர்சனம் செய்கின்ற நாம் நம்ம ஒருத்தர் விமர்சனம் செய்யும்போது அதே மனப்பக்குவத்தோடு அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். அதைத்தான் தன்னுடைய பதிலின் மூலம் தெரிவித்திருக்கிறார் கல்கி அப்படின்னு நான் உணர்கிறேன். சினிமாவில் நடிக்கிறவர்களை பார்த்தீங்கன்னா வரும்போது தனியாக வருவாங்க, அவங்களுடைய முதல் படத்து வெற்றிக்கு பின்னால் அவங்க கூட ரெண்டு பேர் ஆராயிப்பாங்க. ஒரு ஐந்தாறு படம் வெற்றி பெற்று விட்டது என்றால் அவங்க பின்னால் ஆறு ஏழு பேர் வருவாங்க. அவங்களுடைய கால்ஷீட்டை காத்துக்கிறதுக்கு ஒருத்தர், அவர் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தர், இப்படி நான்கு மேனேஜர்கள் வேறு வச்சுக்குவாங்க. ஆனால் சூப்பர் ஸ்டாராக வளர்ந்ததுக்கு பின்னாலே ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவருக்கு மேனேஜராக ஒருத்தரையும் அவர் நியமித்து கொண்டதே இல்லை. அவருடைய கால்ஷீட் விவகாரங்கள் எல்லாத்தையும் அவர் தான் பார்த்துக்குவார். ஒரு படத்தில் நடிக்கிறது அப்படின்னு முடிவு செய்துட்டார்னா உடனடியாக என்னென்ன தேதிகள் அப்படின்றது எழுதி அந்த தயாரிப்பாளருக்கு கொடுத்து விடுவார். அதுக்கு பின்னாலே அந்த தேதிகளில் எந்த மாற்றமும் இருக்காது. அதில் யாருக்காவது ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா ரஜினிகாந்தை போய் அவங்க அணுகினாங்கன்னா எனக்கு தெரியாது இந்த தேதி அவர்கிட்ட இருக்குது, நீங்கள் போய் அந்த டைரக்டரை பார்த்து பேசுங்க, தயாரிப்பாளரை பார்த்து பேசுங்க, அவங்க மாற்றி கொடுக்க சம்மதிச்சா எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நான் போய் அவங்கக்கிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு தன்னுடைய காட்சி தேதிகள் மாறக்கூடாது என்பதில் மிகவும் உறுதியாக இருப்பார். அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக ஆனாலும் ஒரு எளிமையான நட்சத்திரமாக தான் இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பல பேர் பல மேடைகளில் சொல்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இது போன்ற அவருடைய போக்கு தான். ஒரு பிரபலமான நடிகர்கிட்ட ஒரு பத்திரிகை நிருபர் கேள்வி ஒன்றை கேட்டார்,
தமிழ் சினிமாவிலும் இப்போ முன்னேறியிருக்கா அப்படின்னு. தொழில்நுட்பத்தில் நிச்சயமாக தமிழ் சினிமாவிலும் மிகப்பெரிய அளவில் முன்னேறியிருக்கு. ஆனால் சப்ஜெக்ட் விஷயத்தில் தான் எந்த முன்னேற்றமும் இல்லை. பல நடிகர்கள் சொந்த காசை செலவு பண்ணி படத்தை ஓட்டணும்னு நினைக்கிறாங்க, ஹவுஸ்ஃபுல் போட மாட்டணும்னு நினைக்கிறாங்க என்று பதிலளித்தார் அந்த நடிகர். அந்த நடிகருடைய பெயர் எம்ஆர் ராதா. இந்த பதில் அவர் சொன்ன ஆண்டு 1964. ஆனால் இன்றைக்கி ஏதாவது ஒரு நடிகர்கிட்ட போய் தமிழ் சினிமாவில் முன்னேறியிருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய பதிலாகவும் இதே தான் இருக்குது. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, வருஷங்கள் மாறினாலும் சில கேள்விகளுக்கான பதில்கள் மட்டும் எப்போதும் மாறுவதில்லை அப்படின்றது தான். பொதுவாக பார்த்திங்கன்னா யாருடைய வாழ்க்கையிலும் அவங்க விரும்பிய துறை அவங்களுக்கு கிடைச்சதுன்னா நிச்சயமாக அதில் மிகப்பெரிய சாதனைகளை அவங்க குவிப்பாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு விரும்பாத துறை கிடைச்சின்னு வச்சுங்க, நிச்சயமாக அவங்களால் அதில் மிகப்பெரிய அளவில் ஜொலிக்க முடியாது. ஆனால் இவங்க எல்லாவற்றிற்கும் மாறுபட்டராக இருந்தவர் தான் புரட்சி தலைவி ஜெயலலிதா. அவருக்கு சினிமா நடிக்கிறது என்பது அறவே பிடிக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் சினிமாவிலே ஒரு நடிகையாக காலடி எடுத்து வைத்தார். ஆனால் அதே நேரத்தில் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய சிறு வயது முதலே இருந்தது. ஆனால் காலம் பாருங்கள், ஒரு நடிகையாக அவரை புகழ்பெற வைத்தது மட்டும் இல்லாமல் நடிகையாக அவர் புகழ்பெற்றதன் காரணமாகவே அரசியலே பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. அந்த காலத்திலும் அவர் மிகப்பெரிய ராணியாக ஜொலித்தார். இப்படி சினிமா அரசியல் ஆகிய ரெண்டிலும் சாதனை படைத்தவர்கள் விரல் விட்டு எண்ணிவிடலாம். அப்படிப்பட்ட ஒரு சின்ன பட்டியலில் முக்கியமான இடத்துல முன்னணியில் இருந்தவர் தான் ஜெயலலிதா. எம்ஜிஆரை வச்சு மிக அதிகமான படங்கள் தயாரித்தவர்னா அது தேவர்குணம் சின்னப்ப தேவர் தான். அப்படி ஒரு சாதனையை அவரால் நிகழ்த்த முடிந்தது என்றால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவருக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே இருந்த நல்ல உறவு. 1967 குண்டடிப்பட்டு எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருந்தபோது அவரை எப்போ பார்க்க போனாலும் கையில் ஒரு பண்டில் பணத்தோடு தான் போவார் சின்னப்ப தேவர். அவரை பார்த்து விட்டு அதை விட்டு கொடுத்துட்டு வருவார். தொடர்ந்து இப்படி அவர் பணம் கொடுத்து கொண்டிருப்பதை பார்த்து அவருடைய தம்பியான எம்ஏ துரும்புகம் ஒரு நாள் தன்னுடைய அண்ணனை பார்த்து கேட்டார், நீ இது மாதிரி தொடர்ந்து பணம் கொடுத்துட்டே வரீங்களே, அவர் திரும்பவும் நடிக்க முடியாமல் போனால் என்ன பண்ணுறது, அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அவர் நமக்கு பணத்தை திருப்பி கொடுப்பார்னு நினைக்கிறீங்களா என்று சின்னப்ப தேவரை பார்த்து அவர் தம்பி கேட்டபோது அவருக்கு தேவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? மிக விரைவிலே எம்ஜிஆர் குணமாகி திரைப்படங்களில் நடிக்க தொடங்குவார், நம்முடைய கம்பெனியும் நடிப்பார் அப்படின்றதில் எனக்கு திடமான நம்பிக்கை இருக்குது. இன்னொன்னையும் சொல்கிறேன் கேட்டுக்க, அப்படி அவரால் நடிக்க முடியாமல் பணத்தை திருப்பி கொடுக்க முடியலன்னா தான் என்ன, இன்றைக்கி நாம் இருக்குமே இந்த அலுவலகம் யாருது? அவர் நடித்த பணத்தை நாம் சம்பாரிச்சதுதானே. நாம் சம்பாரித்த பணம்லாம் அவர் தொடர்ந்து நம்முடைய கம்பெனியில் நடித்த பணத்துலேருந்து கிடச்சது தானே. அதனால் அவர் கொடுக்கலனாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்கிறது, இந்த வருஷம் முடிவுக்குள்ளே நான் நிச்சயமாக அவரை வைத்து படம் எடுப்பேன் என்று உறுதியோடு தன் தம்பிகிட்ட சொன்னார் சின்னப்ப தேவர். அவர் சொன்னது அப்படியே நடந்தது. அந்த ஆண்டிலேயே எம்ஜிஆரும் கே ஆர் விஜயாவும் ஜோடியாக நடிக்க விவசாயி என்ற ஒரு படத்தை எடுத்து வெளியிட்டார் சின்னப்ப தேவர்.